அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ போகுது, அடுத்த 14 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்க. அது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க, எந்த கடவுளை வணங்கலாம் உங்களுக்கு நல்லது அப்படிங்கறதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கும் அடுத்த 14 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ போகுது. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயம் அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிப்பதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிட்டு இருப்பீங்க, அந்த பிரச்சனை தீரும். ஏன்னா நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயத்திற்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோட அந்த சிவபெருமானை நினைச்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வாங்க, மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க மிதுன ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. வாங்க, மிதுன ராசியில மிருகசீரிடம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு எப்படி அமைப்போது. இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமையும். பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் லாப தைரிய சத்ரு ஸ்தானத்துல பார்ப்பதால உங்கள் நிலையில் இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைப்பது எல்லாமே இந்த மாதத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். வரவு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை உண்டாக்குவார். உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துவார். திருமண வயதினருக்கு வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதன் பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு யோகத்தை வழங்குவார். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது அதை 1-2 முறை படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி லாபம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் யோகமும் உண்டாகும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பெண்களின் கனவு அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும். விவசாயிகளின் முயற்சிகள் அனைத்தும் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது அமையுது. மாணவர்கள் வந்து கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த டைம் நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பதன் மூலமாக நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து உங்களால் தகுதியை நீங்கள் உயர்த்திக்க முடியும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னா பிப்ரவரி 18-23 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் வந்து 6-7 வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய கிழமையில் நீங்கள் புது முயற்சிகளில் எதையும் இறங்காமல் இருக்கிறது நல்லது. அது உங்களுக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோளாறு பதிக்கம்பாடி சிவனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு சிவனை வழிபட்டு பாருங்க, அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வாங்க, மிதுன ராசியில் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி அமைய போது, அடுத்த 14 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யோக காரகனான ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைது. உங்கள் நட்சத்திரநாதன் பெறுவதுடன் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதருடன் அங்கே சஞ்சரிப்பதனால் இதுவரை இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைது. மாதத்தின் பிற்பகுதியில் வந்து சொத்து சேர்க்கை உண்டாகும். முற்பகுதியில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் தொட்டதெல்லாம் பொன்னாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வரவு அதிகரிக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
குடும்பத்தினரோட நலனில் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உடல்நிலையில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்கள் மேலும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். பெண்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. அது மட்டுமல்லாமல் தடைப்பட்டிருந்த முயற்சிகள் அனைத்தும் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும். கலைஞர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். புகழ் செல்வாக்கு போன்றவையெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்களில் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சந்திராஷ்டமம், அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதி தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 14, 22, 24 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகணும். இன்னும் மேலும் எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நந்தீஸ்வரரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். மட்டுமல்லாமல் நந்தீஸ்வரரை பிரதோஷத்தன்னைக்கு நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு நந்தீஸ்வரரை வழிபட்டு பாருங்க, அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்கிற எல்லா விஷயத்திற்கும் ஒரு நல்ல பலன் இருக்கு. நீங்களும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க. மிதுன ராசியின் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். உங்கள் நிலையில முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு செல்வாக்கு உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த மாதத்தில். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானால் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்குது. தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிலர் கோவிலுக்கு புனித யாத்திரை சென்று வருவதுடன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவீங்க இந்த மாதத்தில். எதிர்பாலினரால் ஏற்படும் சங்கடங்கள் முடிவுக்கு வரும். உங்கள் நிர்வாகத்திறன் வெளிப்படும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் அதிக ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. இயந்திர தொழில், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக் கடை, மருத்துவம், பொறியியல் துறையினர் எதிர்பார்த்த ஆதாயம் வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர்களுக்கு உயர்வு ஏற்படும். பெண்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைது. உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். அது மட்டுமல்லாமல் உறவினர்களின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு நல்லது. வேலைக்காக முயற்சித்தவர்களின் எண்ணங்கள் நிறைவேறும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகளின் திட்டமிட்டு செயல்படுவதால் லாபம் பெற முடியும். அது மட்டுமல்லாமல் கலைத்துறையினர்களுக்கு யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மார்ச் 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் புது முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 21, 23 அப்புறம் மார்ச் 3, 5ஆம் தேதியில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான கிழமையாக இருக்குது. அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். லட்சுமி நரசிம்மர் கோவில் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அது லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு. அப்படி செய்து பாருங்கள், நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும்
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரிவிங்க. ராசிக்காரர்களாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கருங்காலி மாலை, இந்த கருங்காலி மாலை நாங்கள் ஒன்றா சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.